கடந்த முறை எதிர்க்கட்சியாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் எட்டு வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்து அறிக்கைகள் வெளியிட்டு போராட்டம் செய்த ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அதை செயல்படுத்துவதற்கான அனைத்து வேலைகளையுமே செய்துட்டு வர்றாரு. இந்த சூழல்ல நேற்றைய தினம் திமுக அமைச்சர் ஏவா வேல் அவர்கள் எட்டு வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்து போராடிய அனைவரையுமே இழிவுபடுத்தும் நோக்கத்துல இந்த கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து இன்றைய தினம் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது சட்டமன்றத்தில் எட்டு வழிச்சாலை குறித்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் திமுக சாலை போடுவதற்கு எதிரி அல்ல, விவசாயிகளை அழைத்து பேசி அவர்களுக்கு என்ன தேவை என்று புரிந்து கொண்டு பிரச்சனையை தீர்த்து விட்டு சாலையை போடுங்கள் என்றுதான் சொன்னார். சட்டமன்ற குறிப்பை வேண்டுமானால் எடுத்து காட்டுகிறேன், எட்டு வழிச்சாலை போடக்கூடாது என்று எந்த காலத்திலும் திமுக சொல்லவே இல்லை அப்படின்னு மக்களை முட்டாளாக்கும் விதமாக இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இதற்கு எதிர்வினையாற்றிய நாச்சியால் சுகந்தி அவர்கள் பணத்துக்காக யார் வயிற்றிலும் அடிக்கும் கூட்டம், பணத்துக்காக எதையும் தின்னும் கூட்டம், திராவிட திருட்டு கூட்டம் அப்படின்னு தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணிக்காங்க. அதே போல இடுமான கார்த்திக் அவர்கள் என்ன மயத்துக்கு போன ஆட்சியில் நாடகம் போட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரமான கேள்வியை கேட்டிருக்காரு. நன்றி, வணக்கம்.